இல்ல இல்ல மொபைல் போன் இருக்குல்ல, அதை வச்சு எல்லா வேலையும் இப்ப பண்ணிடுவாங்க. பெட்டர் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதுதான் நல்லது. கரெக்ட் கரெக்ட். அண்ட் நீங்களும் வந்துட்டு கேர்ள்ஸ மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் யாரானு இருக்கும்போது கேர்ள்ஸையும் அந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற யாராவது தொட்டாங்கன்னா நீ போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே. You are savior for girls அப்படிங்கற மாதிரி தான் நாங்க எப்பவுமே சொல்றோம். You should always safeguard them அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்கோம். நான் மம்மி நீங்க ஸ்க்ரோட்டம் கிட்ட டச் பண்ணும்போது, நான் குளிக்க வைக்கும்போது, பிரைவேட் பார்ட்ஸ் க்ளீன் பண்ணும்போது, மம்மி இங்க டச் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு பா இங்க பண்ணா அப்படி சொன்னா, உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளவு கிளாஸ் எடுத்தாச்சு, இன் ஸ்பைட் ஆஃப் தட் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக். என்ன இந்த பையன் இப்படி பேசுறானே, இமிடியேட்லி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா பாப்போ அங்கெல்லாம் இது பண்ணும், இதெல்லாம் பிரைவேட் பார்ட்ஸ், யாரும் டச் பண்ணக்கூடாது. இதே எப்படி வந்து ஒரு கேர்ள் மட்டும்தான் பேபியை டெலிவர் பண்ணி, ஐ மீன் ஒரு குழந்தை வந்து எப்படி அம்மா தான் அம்மாவில்தான் பிறக்குமோ, அந்த குழந்தைக்கு 6 months ஃபீடும் வந்து அம்மா வந்து அதுல என்னப்பா பால் தான் கொடுப்பாங்க, வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது அம்மாவுக்கு அங்க என்ன கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரிதான் ஆரம்பிச்சு அப்படிதான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனாலும் இப்ப அவனுக்கே தெரியும், சொல்லும் போதுதான் அவங்களுக்கு வந்து இன்னும் கியூரியாசிட்டி வரும், பிளஸ் அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட கேட்க முடியாது, சோ வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு தாட் வரும். நம்மளே அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்மளே அவங்களுக்கு லைட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன், இல்ல அட்லீஸ்ட் அவங்களோட ஏஜுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கூட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர். அப்ப நான் பிரஸ்ட் பம்ப் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா பாட்டில்ஸ் வைக்கும் போது, ஹி வாஸ் விஷுவலைசிங், ஹி வாஸ் விட்னஸிங் எவ்ரிதிங். ஸோ அவனுக்கு பிரஸ்ட்னா பாப்பாக்கு மில்க் கொடுக்கறதுங்கிற வரைக்கும் தான் இப்போதைக்கு நாலேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ பெட்டர் அப்படியே கொண்டு போகலான்னு நினைக்கிறேன், அது ஒரு தப்பான விஷயமா இல்லாம. பிகாஸ் என்னோட மென்சுரல் சைக்கிள் பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்க கோர்த் படிக்கும் போதுல இருந்தே. அதனால இப்ப அவங்களுக்கு அவங்களே அவங்களோட லேமேன் வேர்ட்ஸ், ஐ மீன் அந்த லேபாய் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க, அம்மாக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் மூச்சா போகலாம், ஆனா லேடிஸ்க்கு போக முடியாது, ஏன்னா அது ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு மூச்சா போற இடத்துல இருந்து பிளட் வரும், நமக்கு அப்படி வராது, அந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ்ல தான் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனா நல்லா தெரியும் என்னோட மென்சுரல் சைக்கிள் லேடிஸோடது எல்லாமே என் பசங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எனக்கு பேட்ஸ் எடுத்து கொடுக்கறதுல இருந்து எனக்கு எல்லாமே பண்றது வந்து என் பசங்க தான். 3 days வந்து என்னை பார்த்துட்டதே வந்து இவர் ஆஃபீஸ் போயிட்டா கூட ஸ்கூல்ல இருந்து வந்து எனக்கு டேக் கேர் பண்றதே பசங்க தான். அவங்க வந்து 3rd standard 4th standardல இருந்து பண்றாங்க ரெண்டு பசங்களும். இப்ப உள்ள பிலிம்ஸ் எல்லாமே ஸ்கூல் கோயிங் கிட்டும் ஒரு கிஸ் பண்ற மாதிரி சீன் பாக்குறேன், ஒரு அந்த மாதிரி கூட பாக்குறேன். சோ நம்மளே அவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துட்டா, லைக் நம்மளும் ஸ்கூலுக்கு போறோம், சோ இந்த பிலிம்ல வந்து இப்படி கிஸ் பண்ணிருக்காங்க, சோ நம்மளே நம்மளும் வந்து ஸ்கூல் போனா நம்மளோட ஃப்ரெண்ட வந்து கிஸ் பண்ணலாம், லைக் லவ் பண்ணலாம், இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. அப்படி கிஸ் பண்ணும் போதே நானு ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்க இருந்து ஒரு பொண்ணு ரொம்ப அல்ட்ரா ஷார்ட் ஷார்ட்ஸ் போட்டு நின்னானா, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் தலைய தலையை ஆட்டி என்ன காட்டுவாரு, அங்க பாத்தியா எப்படி குட்டியா போட்டிருக்குன்னு. ஆமா ரெண்டு பேரும் பக்கத்துலயே அமைதியா நிப்பான், இதுல இருந்தே தெரியுது. சோ பிராட் அப் மேட்டர்ஸ் அ லாட், நம்ம அதை பார்க்க பார்க்கதான் அவனுக்கு புதுசா தெரியும். எப்பவும் போல வளர்ந்துட்டோம்னா இட் வில் நாட் பி அ பிக் இஷ்யூ. 10 month old kid, girl kid க்கு தான் மாம். சோ நான் அவளுக்கு வந்து நைட் தூங்கும் போது வைப்ஸ் வச்சு நம்ம கிளீன் பண்ணுவோம்ல, சோ அப்போ நான் பிரைவேட் பார்ட் கிளீன் பண்ணும் போது 10 month பேபி அவளே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னு அப்படியே இருப்பா. லைக் எனக்கு வந்து நான் என்ன எப்படி பிஹேவ் பண்றதுன்னு எனக்கு அந்த டைம்ல தெரியல, பட் ஸ்டில் நம்ம எப்படியும் வெஜைனல் எல்லாமே அவள் கிளீன் பண்ணணும்ல. சோ அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன தாட் வருது, என்ன ஃபீல் வருது எனக்கு தெரியல. என்ன விளையாடி அவர் ஃபுல் டைம் ஆக்டிவா விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் அந்த நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகி ஸ்டன் ஆகி நிக்கிறா. என்ன மாதிரி இல்லப்பா தூரம் ஆயிக்கா அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அழகு பாக்குறாங்கப்பா,
லக்ஷ்மி சரசா என் பையன் கேக்குறான் அதை பார்த்துட்டு, ஏன் கேர்ள்ஸ் மட்டும்தான் தூரம் ஆயிட்டா பெரியவங்களாயிட்டான்னு சொல்றீங்க, நானும் தான் பெரிய பையன் ஆயிட்டேன், எனக்கு மைக்கேல் ஜாக்சன் போடுங்க, ஸ்பைடர்மேன் போடுங்க, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டு ஒரு அஞ்சாறு பேர் லைனா சொல்லி எனக்கும் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு பண்ணுங்க என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்கன்னா ஐ வாஸ் லிட்ரலி ஷாக். அப்ப இவரும் இல்ல, நான் சிங்கிள் பேரண்ட், அது ஒரு 3-4 மந்த்ஸ் அவனை பார்த்துட்டு இருக்கேன், நான் நைட் சொல்றேன் ஏன்னா அவன் மஞ்சள் நீராட்டுக்கு போயிட்டு வந்து எனக்கும் பண்ணுங்க எல்லாரும் கூப்பிடுங்க சாப்பாடு போடுங்க, நான் ஸ்பைடர்மேன் பேட்மேன் எல்லாம் போட்டுக்கிறேன்ற அப்படின்னு. I'll say my point. Like, நம்ம வந்து கேர்ள்க்கு அபியூஸ் பத்தி கண்டிப்பா எடுக்கணும், அதை விட பாய்ஸ்க்கு தான் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா அவங்க பாய்ஸ் தான் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அபியூஸ் பண்ற மாதிரி நம்ம நிறைய கேட்கிறோம். ஸோ நம்ம வந்து பாய் சைல்டு எவ்வளவு தூரம் அதுல நல்லா கொண்டு வரோமோ அவங்களுக்கு தான் இன்னும் நிறைய அந்த பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், பிளஸ் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சோ பாய் சைல்டு கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி செஷன்ஸ். அப்பனா நம்ம யாரோ ஒருத்தர் அப்பா அம்மா ரொம்ப கண்டிப்போட இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட அந்த ஸ்பேசிங் விடட்டும் போது அவ என்ன பண்ணுவானா, பக்கத்து வீட்டு அங்கிளோ பக்கத்து வீட்டு பையனும் வந்து அவளுக்கு கரிசனையா ரெண்டு வார்த்தை பேசும்போது தே கெட் டைவர்ட்டட் டக்குன்னு ஈஸியா இது பண்றது. அந்த இடத்துல கேப் கொடுக்காம நம்ம இப்ப அந்த பேரண்டிங்கோட தான் அபியூஸ் எப்படி குறைக்கலாம்னா, எவ்வளவு தூரம் நீங்க சைல்டு கூட பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கீங்களோ. இங்க பெரியவன் வந்து நைட்டு கூட ஷர்ட் போட்டு தான் தூங்கும், எத்தனை வாட்டி சொல்லிட்டோம் ஷர்ட் ஆகுதுடா, அட்லீஸ்ட் ஏப்ரல் மே ஆகுது சொல்லுவோம், கட்டிக்கிறா நைட் ஷர்ட் போடுறோம், ஷர்ட் போடாம இருக்கவே மாட்டோம். இன்சைட் தி ஹவுஸ் நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல, அப்ப ஷர்ட் போடாம இருக்கவே மாட்டோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி மாஸ்டர் பேட் எல்லாம் பண்ணதான் செய்வான், அந்த மாதிரி நம்ம பாத்துட்டோம்னா நம்ம புடிச்ச அவனை இப்படி பண்ணாத அவனுக்கு இங்க புண்ணு வந்துரும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா இது வந்து நார்மல். ஆமா, அது ரொம்ப கஷ்டம், நம்ம சொல்றது வந்து நம்ம செட்டப்ல வந்து ரொம்ப கஷ்டம், நானே எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு எனக்கு தெரியல. என்னோட ஹஸ்பண்ட் இல்லாட்டி அப்பா எல்லாம் வந்து என்னோட அப்பா இப்ப வரைக்கும் லைக் பாஸ்கர் வந்து ஏதாவது சமைக்கிறாங்க வீட்டுல, நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் 10 மந்த் ஓல்ட் கிட்ட நாங்க பாத்துட்டு இருக்கோம், ஸ்டில் எங்க அப்பா வீடியோ கால்ல வந்து மாப்பிள்ள என்ன பண்றாங்கன்னா, நான் கிச்சன் பக்கம் அவங்கள காமிச்சிட்டேனா போடுறோம், இன்னும் அவங்க சொல்லுவாங்க இன்னும் மாப்பிள்ள வேலை செய்யறாரு நீ உட்காந்து பேசிட்டு அப்படின்னு. வேற யாரு பாப்பாக்கும் ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்கணும், அது நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு சாப்பாடு அந்த டைம் கொடுக்க தெரியாது, சோ எப்படியோ சமைக்கிற வேலை அவங்கதான் பாத்தாகணும். சோ இது ஒரு நார்மல் அவங்க எடுத்துக்க முடியல இப்ப வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸ் கூட. என்னோட பேரண்ட்ஸ் அவங்களே இப்படி இருக்காங்க.